பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தங்கச்சி பொண்ணுங்கன்னு அவங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களே, இப்ப நம்ம மகனோட மனசை தரையில போட்டு சுக்குநூறா உடைச்சிட்டாளுங்க. என்ன பாக்குறீங்க? என் தங்கச்சி மனசுல சஞ்சீவ் தான் இருக்கான். அதனால அத்தை கிட்டயும் சின்னையா கிட்டயும் வந்து அப்படியே சஞ்சீவுக்கு பொண்ணு கேளுங்கன்னு அவதானே சொன்னா சரின்னு நாமளும் நம்பி போய் பொண்ணு கேட்டல. கரெக்டா அதே நேரம் பார்த்து அந்த மீசக்காரனும் அவன் பொண்டாட்டியும் அவங்க பையனுக்கு அபிய பொண்ணு கேட்ட தட்டை தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்பவே அவளுக்கு என்ன பண்ணிருக்கணும்? அபிய விடுங்க, அவளால வாய் பேச முடியாது. ஈஸ்வரிக்கு என்னங்க வந்துச்சு? என் தங்கச்சி என் மாமா பையன் சஞ்சீவை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. நானும் இதுக்கு சம்மதிச்சுட்ட, அதனால அபிக்கும் சஞ்சீவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? வைஜெயந்தி இருங்க. தங்கச்சிக்காரி அழுதுட்டு ஓடுனதும் இவ்வளவு அவன் முந்தானை பிடிச்சிட்டு பின்னாடியே போயிட்டா. போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அபி யோசிச்சு முடிவு சொல்றதுக்கு டைம் வேணும்னு சொன்னான். சரின்னு நாமளும் வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு என்னடானா, மறுபடியும் கூப்பிட்டு அபி கதிரதா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு சொல்லி நம்மள நல்லா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாலே. நடந்ததெல்லாம் ஈஸ்வரி பண்ண சூழ்ச்சி தானே, இதெல்லாம் அவளோட சதிவேல தானே. விஜயந்தி, உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்காத. ஈஸ்வரி மனசுல என்ன இருக்கு, அவ மனநிலை என்னன்னு தெரியாம அவ மேல அபாண்டமா பழிய போடாத. நான் உன அபாண்டமா பழிய போடலீங்க, உண்மைதாங்க சொல்றேன். என்ன உண்மையை சொல்ற? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா அமைதியா கேளு. அபி கதிர கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னப்ப நாம எவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சோமா, அதை விட அதிகமா ஈஸ்வரி அதிர்ச்சி அடைஞ்சா. அவ தவிச்ச தவிப்பை துடிச்ச துடிப்பை நீ தானே பார்த்த. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? எப்படி பேச முடியுதா? பெத்த வயிறு பத்திட்டு எரியுதுங்க. என் மகனை அந்த அபி கல்யாணம் படிக்க மாட்டேன்னு சொன்னதுனால மூளை குழம்பி போய் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஏதாவது பண்ணிப்பாடோன்னு பயமா வேற இருக்கு. வைஜெயந்தி, இதெல்லாம் உன்னோட வீணான கற்பனை. நம்ம சஞ்சீவ் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டான். என்ன நம்பிக்கை இல்லைங்க? எந்த நம்பிக்கையில சஞ்சீவ் அப்படி பண்ணிக்க மாட்டான்னு நீங்க சொல்றீங்க? ஈஸ்வரியும் அபியும் திட்டம் போட்டு பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிட்டாளுங்க. நான் ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன். இந்த புது பாசக்கார வைஜெயந்திகளை இனி வேலைக்காக மாட்டான். நான் பழைய வைஜெயந்தியா மாறினாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். என் மகனை பொண்ணு பார்க்க வர வச்சு அவமானப்படுத்தின அவளுங்கள நான் பள்ளி வாங்குற பாருங்க. வைஜெயந்தி, உனக்கு என்ன வெறி பிடிச்சு போச்சா? அபியோட கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவளோட முடிவு தான் முக்கியம்னு நாமளும் ஒத்துக்கிட்டோம்ல. இப்ப அவ முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கோவப்படுறது எந்த விதத்துல நியாயம் இல்ல? அதுவும் இல்லாம ஈஸ்வரி அபிகிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கால, கொஞ்சம் பொறுமையாரு வைஜெயந்தி. ஏங்க என்னங்க பேசுறீங்க? நியாயமா பார்த்தா என்னை விட உங்களுக்கு தான் கோபம் அதிகமா வந்திருக்கணும். ஆனா நீங்க பொறுமையா இரு எருமையா இருன்னு எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, நம்ம புள்ள பழைய மாதிரி பொறுப்பு கிருப்பு இல்லாம வெட்டோத்தியா வீணா சுத்திக்கிட்டு இருந்து நாம அவனுக்கு அபிய பொண்ணு கேட்டு போய் இந்த மாதிரி நடந்திருந்தா நான் இவ்வளவு கோபப்பட்டிருக்கவே மாட்டேங்க. சரி, நம்ம பிள்ளையோட யோகித இவ்வளவுதானு நானும் மனசை தேத்திக்கிட்டு பேசாம இருந்திருப்பேன். இப்ப நம்ம புள்ள பொறுப்பா பைனான்ஸ் கம்பெனி வச்சு ஒரு நாலு பேர் மதிக்கிற மாதிரி அவனும் ஒரு ஆளாகி வளர்ந்துதானே இருக்கான். இப்ப போய் அபியும் ஈஸ்வரியும் இப்படி அவனை பழி வாங்கிட்டாளுங்களே, இதுக்கு அவளுங்க பதில் சொல்லிதாங்க ஆகணும். என் மகனுக்கும் அபிக்கு தான் கல்யாணம் நடக்கணும். அபி கழுத்துல கதிர் தாலி கட்ட கூடாது. அதை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தெரியுங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த ஆட்டம் எப்படி போகணும்னு நான் முடி படிக்கிறேன். என்னமா ஏன் அப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற? மவனே, நீ நினைச்சது நடக்காம போச்சு. நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காம போச்சே மவனே. ஐயோ மா, முதல்ல இந்த ஒப்பாரி நிறுத்துறியா? நீ பாரு, அபி மனசுல நான் தான் இருக்கேன். அபி என்னதான் கல்யாணம் பண்ணிப்பா மவனே? இன்னுமாடா நீ அபிய நம்பிட்டு இருக்க? அவதான் கதிர கல்யாணம் படிப்பன்னு தெளிவா எழுதிய காட்டிட்டாளே, அதுக்கப்புறமும் அவளை கண்மூடித்தனமா நம்புறது தப்பு மவனே. மா, நான் தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் அபிய நம்புவேன். அபி என்னதமா கல்யாணம் பண்ணிப்பா? அபி கழுத்துல ஏற தாலி நான் கட்டுறதா தான் இருக்கும். தேவையில்லாம ஈஸ்வரிய பழி வாங்குறேன், அபியை பழி வாங்குறேன்னு ஏதாவது சீனை கிரியேட் பண்ண கழுத்தை திருகி போட்டுருவேன். அவரைதான் அபியோட மண்டையை கழுவி பயங்கரமா குழப்பி விட்டுருக்காரு.
அவராலதான் சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் இருந்த அபி கதிர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பல்ட்டி அடிச்சிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சின்னையாதான். இன்னைக்கு அவர் சும்மாவே விடக்கூடாது. இன்னும் ஆளை காணும். இந்த கதிர் அபிமாவை கல்யாணம் பண்ணிக்கலனா செத்து போயிருவேன்னு சொன்னதுனால அவனுக்கு ஆதரவா அபிமா கிட்ட பேசினது தப்பா போயிரும் போல இருக்கே. அபி கதிர கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கோம். நீ ஈஸ்வரிக்கு சந்தேகம் வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் ஈஸ்வரி நம்ம கிட்ட பேசணும்னு இப்ப நம்மளை கூப்பிட்டுருக்கா. நம்ம உள்ள போனதும் ஈசு வாயால பேசுவாளா இல்ல கையால பேசுவாளான்னு தெரியலையே. வெறும் கால் பண்ணா கூட எதையாவது பொய்ய சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா கராதகி நம்மள பொறி வச்சு பிடிக்கணுங்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றாள். இப்ப என்ன பண்றது என்ன பண்றது? பேசித்தாங்கன்னு இல்லனா ஏன் எடுக்கலன்னு கேப்பாள. என்னது இது? கத்தியோட இருக்கா? நீ எதுக்கு ஈசு கத்தியோட இருக்க இங்க பாருங்க. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஒழுங்கா பதில் சொல்லலன்னா ஒரே சொருகுதான். என்ன வாய பொலக்குறீங்க? இங்க பாருங்க, அப்படியே சந்து வழியா அந்த பின் சைடு வாங்க. பின்னாடியா? ஆமா, நான் கிச்சன்ல தான் இருக்கேன். நீங்க வாங்க. ஏய்சே, நான் முன்வாசல் வழியாவே கிச்சனுக்கு வரனே. இல்ல இல்ல, நீங்க முன்வாசல் வழியா வந்தீங்கனா உங்களை அபி பாத்துருவா. சரி, அபி என்னைய பார்த்தா என்ன ஆக போகுது ஈசு? இல்ல இல்ல, அபிக்கு தெரியாம தான் உங்களை நான் டீல் பண்ணனும். டீல் பண்ணுமா இல்ல ஆள காலி பண்ணுமான்னு தெரியலையே. அத நீங்க சொல்ற பதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க. சரி, இந்த வர வர. டே, அழகு சுந்தரம், ஓ உள்ளங்கையில போற ரேக பலமா இருந்தா இன்னைக்கு நீ பொழைச்சடா. அத போய் பாப்போம்.